வெல்கம் மக்களே, ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட் வித் மீ ஆர்ஜே சக்சி. என்னது தோனி இந்த ஐபிஎல்ல விடைபெற மாட்டாரா? வாவ், சூப்பரான ஒரு அப்டேட் தான் இது. எனக்கு கடைசி ஐபிஎல் கிடையாது என்று சொல்லி தோனி ரசிகர்களுக்கு நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார். எனவே தோனி அடுத்த சீசனிலும் ஐபிஎல் தொடரில் விளையாடுவார் போல தெரிகிறது. பார்க்கலாம் அபிஷியலான அப்டேட் எதை தரப்போறார் என்று சொல்லி நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். நேற்று ஐபிஎல் போட்டியில் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது மும்பை இந்தியன்ஸ். எப்படி 214 சேசிங் செய்ததன் மூலமாக மொஹாலியில் அதிக ஓட்டங்களை சேசிங் செய்த முதல் அணி என்ற வரலாற்று சாதனையை நேற்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் படைத்திருக்கிறது. ஐசிசி ஒவ்வொரு மாதமும் சிறந்த கிரிக்கெட் வீரர்களுக்கான விருதை வழங்குவது வழமை. அந்த வகையில் ஏப்ரல் மாதத்துக்கான சிறந்த வீரர்களுக்கான பட்டியலில் பிரபாத் ஜெயசூரிய இடம்பிடித்திருக்கிறார். அண்மையில் அயர்லாந்துக்கு எதிராக டெஸ்ட் தொடரில் 14 விக்கெட்டுகளை மொத்தமாக வீழ்த்தியதன் மூலமாக இவருக்கு இந்த அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பார்க்கலாம் பரிந்துரை பட்டியலின் மூலமாக ஐசிசியின் கடந்த மாதத்துக்கான சிறந்த வீரராக பிரபாத் ஜெயசூரிய மாறுகிறாரா என்று. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றி அசத்தி இருக்கிறது பாகிஸ்தான். 5 போட்டிகளை கொண்ட தொடரில் ஹேட்ரிக் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி 12 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றியிருக்கிறது. வாழ்த்துக்களை பாகிஸ்தான் அணிக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். மறுபக்கம் PSG கிளப்ல இருந்து வெளியேறுகிறார் லியோனல் மெஸ்ஸி. அர்ஜென்டினா கால்பந்து அணியினுடைய கேப்டன் லியோனல் மெஸ்ஸி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணிக்காக விளையாடி வருகிறார். அவர் அண்மையில் சவுதி அரேபியாவுக்கு சுற்றுலா செய்த போது அங்கே கிளப் நிர்வாகத்தினுடைய அனுமதியின்றி வெளியில் சென்றதற்காக பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இதனால் அவருக்கு லீக் போட்டி ஒன்றில் விளையாட தடை விதித்திருந்தது. அவருக்கு ஊதியமும் வழங்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். இதில் கோபம் அடைந்த லியோனல் மெஸ்ஸி இந்த சீசனோடு PSG கிளப்பை விட்டு விலக முடிவு செய்திருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கிறது. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஆபீஷியல் அப்டேட் லியோனல் மெஸ்ஸி சொல்ல போறாரு. ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட் ஆன் யூடியூப் வித் RJ சக்சி.